யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ. வெள்ளிக்கிழமை அதுமா கண்ணாடி உடைஞ்சு போச்சு. ஐயோ பாத்து எடுத்துக்கலாம்ல, கையை கை கீழ்ச்சி போறீங்க. இது சீப்ப வைக்கும் போது அப்படி கை தவறி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இது அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன விஷயமா பேச வந்திருப்பாங்க? எப்படி சமாளிக்கிறது? சரி வாயை பார்த்து பேசிடுவோம். சொல்லுங்க. வசந்த் இல்ல? வசந்த் இல்ல? வசந்த் வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? வசந்த் எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. சொல்லுங்க. அது வந்து அச்சோ அந்த பக்கம் திரும்பிட்டாங்களே. எனக்கு இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன ஒருத்தர் விரும்புறாருன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். இந்த உலகமே என் கையில் கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அவர்கிட்ட இதை நேரில் பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அவரோட நல்ல ஃப்ரெண்டு தானே? நீங்கள் அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட். நான் சொல்கிறத அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். நானும் எல்லார் மாதிரி கல்யாணமாகி எதிர்பார்ப்போட தான் போனேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸ்மோக் பண்ணலாம்ல? பண்ணிக்கங்க. என்ன கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரே தலைவலியா இருக்கு. ஐயோ மாத்திரை ஏதாவது? நோ இட்ஸ் ஓகே, காலையில பேசிக்கலாம். குட் நைட். என்னமோ தெரியல, அவர் என்கிட்ட பேசல பழகல. இப்படியே ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன பார்க்க ஊர்ல இருந்து என் அம்மா அப்பா பாட்டி எல்லாம் வந்தாங்க. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க? லட்சுமி என்னாச்சு சொல்லுமா? ஏன் அழற சொல்லு. அவங்க உன்ன குடும்பப்படுத்துறாங்களா? மாப்பிள்ள கோவக்காரரா? இல்லம்மா, புருஷன் கோவப்பட்டு ரெண்டு அடி அடிச்ச கூட பொறுத்துக்கலாம். சரியா பேசாம இருந்தா எப்படிமா பொறுத்துக்க முடியும்? என்னம்மா சொல்ற? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேமா. கல்யாணம் ஆனதுல இருந்து என் மேல அவர் நிழல் கூட பட்டதில்ல. சரி சரி, அம்மா வந்துட்டே இல்ல, நான் சொல்றபடியெல்லாம் நடந்துக்கோ. அப்புறம் பாரு மாப்பிள உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு. அழாதடா, கண்ணை தொடச்சுக்கோ. அழாதடா, அழாத, தைரியமா இரு. அம்மா இருக்கேன்ல, அழக்கூடாது.
நீ சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு தான் நான் ஊருக்கு போவேன். அது வரைக்கும் நான் இங்க தான்டா இருப்பேன். சிரிடா சிரிடா சிரி. அம்மா பொண்ணு பேசினது போதும். நல்லா மழை பெய்யுது. இது வெளியூர், உடம்பு கொத்துக்காத. அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா கனவுகளோட போனேன். என்னங்க இந்த நேரத்துல சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. என்ன சொல்றீங்க? எனக்கு இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணாங்க. போதுமா, லவ் பண்றது தப்பா? ஒரு பொண்ணை லவ் பண்ண அது தப்பா? அவளை மறக்க என்னால முடியல. அங்க பாரு வா. அதான் லவ் பண்ண பொண்ணு, அவளாலே என்ன மறக்க முடியல. அவளுக்கும் வேற இடத்துல மாப்பிள பாத்துட்டாங்க, அதனால அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா. இங்க பாரு, நானும் அவளும் ஒன்னா சேர்ந்து வாழறதா முடிவு பண்ணிட்டோம். இந்தா என்னங்க இது? டைவர்ஸ் பத்திரம் நான் கையெழுத்து போட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழணும், அதான் வாழ்க்கை. நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை விட்டுட்டு அவரு போயிட்டாரு. ஒரு தப்பு செய்யாதன்னா தவிச்சு போய் நின்னேன். என் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொன்னேன். தோல்விய கூட தாங்கிக்க முடியும், ஆனா ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியாது. எனக்கு முதலே வசந்த் மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைச்சிருந்தா நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றது, வசந்திய வாழ்க்கையில இப்பதான் வரணும்னு இருக்கு. எல்லாம் விதி. எனக்கு உண்மையிலேயே வசந்த பிடிச்சிருக்கு. பொண்ணுங்கிறவா எப்பவுமே ஒரு நல்ல புருஷ வரணும் தான் எதிர்பார்ப்பா. அப்பா கிட்ட வந்து பேச சொல்லுங்க, எனக்கு வசந்த பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிடுங்க. இனிமேல என்னால் தாங்க முடியாது. வசந்த் கிட்ட சொல்லிடுங்க. நிச்சயம் சொல்லுவீங்கல்ல? சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன். நான் வரேங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. இது பிடிக்கலாம். இந்த வசந்த் விட்டு தொலைய வேண்டியதானே? பாவம், அழுதுகிட்டே போறாங்க. இது வீட்டில் போய் சொல்லி என்ன ஆக போகுதோ? பெருசா வட பாயசம் அசத்திரணும். மாடிக்கு போயிட்டு வந்தேன். ராஜே, அந்த போட்டோ எடுத்துக்கொண்டு வந்து கூட. இருங்க பாட்டி, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு டீச்சர் அடி வாங்க வாமா. என்ன போட்டோப்பா? பாருமா, கூட என்ன போட்டோப்பா? முதல்ல போட்டோவை பாரு, அப்புறம் பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. இதாம நாங்க பாத்துருக்க மாப்பிள்ள பையன்.
எல்லா விஷயம் பேசிட்டோம். உன்னை பற்றி எல்லா விஷயம் சொன்னோம். அவங்க ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. மாப்பிள்ள ரொம்ப பெருந்தன்மையான பையன். நீ என்னம்மா சொல்ற? என்ன பொண்ணு, அவளுக்கு என்னப்பா தெரியும்? நம்ம பார்த்து சொன்னா சரிங்க பாரா. என்னம்மா சரிதானே? அப்பா நான் ஒன்னு சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? என்னம்மா சொல்ல போற? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. ஏமா, எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குப்பா. லக்ஷ்மி கிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? ஆமா பிடிச்சிருக்கு, காதலிக்கிறேன்னு சொன்னேன். ஏன், அதுக்கு அவ என்ன சொன்னா? இப்ப என்ன ஆச்சு? வந்து அழுதுட்டு போறா. என்ன வசந்தி இப்படி கேப்பாருன்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு போறா. டே, நாங்க தான் சொன்னோம் நீ லக்ஷ்மியை லவ் பண்ணணும்னு, ஆனா அவளுக்கே பிடிக்கலங்கும் போது விட்டுறா. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச விஷயம் பெருசாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. விஷயம் பெருசா என்னாச்சுப்போ? என்னாச்சுப்போன்னு கேக்குறேன். பிடிக்கலன்னா விட வேண்டியதானே? ஏன் மேல வந்து கலாட்டப்பட்டு போறவ? ஒரு வார்த்தை கேட்டு படிச்சவன் உன்ன ஆசைப்படுறதுக்கு அவனுக்கு ஒரு யோகியதை வேணும். அவனுக்கு ஊர் பேர் தெரியாத அனாத பசங்க, அவனை போய் ஆசைப்படுறிய? அவன் கிளி கொண்டு வந்து கொடுக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆகும்னு. இவனுக்கு காது கேட்காது, இவன் சொல்றதை நீ நம்பாத. இத மட்டும் நீ சொல்லாதடா. ஆத்திரப்பட்டா கோபம், சிரிச்சா சந்தோஷம், அழுதா துக்கம்ங்கிறது முகத்தை பார்த்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதடா. இதுல இல்லாம நான் தப்பு பண்ணுவேன். அம்மா அப்பா இருந்து வளர்த்துற பசங்களே யோக்கியமா இல்ல. இவனுங்க அனாத பசங்க, இவனுக்கு எப்படி இருப்பானுங்க? ஏற்கனவே தம் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம உங்க அம்மா என்னை விட்டு போயிட்டா. அப்பா நானும் உன்னை விட்டு போகணும்னா அட சும்மாருமா. நீ யார வேணா ஆசைப்படு, என்ன வேணா பண்ணிக்க. கணேசா அவழுதாடா? ஆமாடா. நீ பாத்தியா? என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், அவ அழுதா. இனிமேல என்னால இதை தாங்கிக்க முடியாது, இத வசந்திட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போறாடா. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். சொல்றது ஏதாவது புரியுதா? வீட்டுக்கு வாடகை வர வேண்டியது, அப்புறம் வீட்டையே வீட்டை ஏதோ தெரியாம ஆசைப்பட்டேன், காதலிச்சிட்டேன், ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. ஒரே வாரத்துல காலி பண்றேன். வீடு இருக்கு.